குளிக்கும் தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து கொண்டு குளித்தாலே போதும், நம்மள பிடிச்சிருக்கக்கூடிய பீடை தரித்திரம் இவை எல்லாமே விலகி ஓடிவிடும். நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காரியம் கூட நடக்குமாம். மேலும் அமோக வாழ்வும் அவங்களுக்கு ஏற்படுமாம். இந்த மெத்தட் யாரு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து அவரு இருக்கும் இடத்திற்கு சென்றிருக்காரு. அப்போது அவருடைய பக்தரோட முகம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சோகமா காணப்பட்டிருக்கு. இதை பார்த்த மகா பெரியவா உடனே அவர் அழைத்து என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பக்தர் பாத்தீங்கன்னா, நான் தினமும் கோவிலுக்கு போறேன், பூஜை பண்றேன், உடலை சுத்தமா வச்சுக்கிறேன், உள்ளமும் சுத்தமா வச்சுக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில தடை மேல தடை வந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் எனக்கு தோல்வியா முடியுது, வீட்டுல செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்றத அவரு சொல்றாரு. இதை கேட்ட மகா பெரியவா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, இது எல்லாமே உன்னுடைய உள்ளத்தை சுத்தம் பண்றதுக்காக நீ பண்ற, உன்னுடைய உடம்பு சுத்தம் பண்றதுக்காக என்ன பண்ற அப்படின்றத கேட்டிருக்காரு. அதற்கு அந்த பக்தர் பாத்தீங்க அப்படின்னா, நான் தான் தினமும் இரண்டு வேளை குளிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குளிக்கிறது எல்லாம் ஓகே, ஆனா நீ குளிக்கிறதுனால உன்னுடைய உடம்பு முழுமையா, உடம்புல இருக்கக்கூடிய கிருமி மட்டும்தான் போச்சா, இல்ல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சக்திகள் விலகிச்சா அப்படின்றத நீ எப்படி தெரிஞ்சுப்ப அப்படின்றத கேட்டிருக்காரு. உடனே அந்த பக்தர், இதுக்கு என்ன சம்பந்தம், நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய உடம்புல இருக்கு, அது எப்படி நானு என்னுடைய உடம்பு விட்டு நீக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காரு. அதாவது எதிர்மறை ஆற்றல் நம்மளுடைய உடம்புல இருந்தது அப்படின்னா, நம்மளை சுத்தி எப்போதுமே கெட்ட கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும், அதாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்காத அளவுக்கு தடையை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றாரு. இதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா, தினமும் நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி, ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்து குளிக்கும் தண்ணீர்ல கலந்து விட்டுரு. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சிரும். இப்ப அந்த தண்ணீர்ல நீ குளி. தினமும் நீ குளிக்கும் போது உங்களுடைய குளிக்கும் தண்ணீர்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை போட்டு குளித்து பாரு. அதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆன்மீக ரீதியாகவோ பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, தண்ணீர்ல கல்லுப்பை கலந்து குளிக்கும் போது நம்மளுடைய உடம்புக்கு நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். இது தீய சக்திகளையும் விரட்டும், கெட்ட கிருமிகளையும் நம்மளுடைய உடலை விட்டு நீக்கும். தண்ணீரை எடுத்து தலையில ஊத்துறதுக்கு முன்னாடி உன்னுடைய உள்ளங்கையில ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு உனக்கு பிடித்த தெய்வத்தோட பெயரை சொல்லி கொண்டு தலையில தண்ணி ஊத்தி குளிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த பக்தரும் அதே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில இருந்த பல தடைகள் எல்லாமே நீங்கி இப்போதைக்கு செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போலவே உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். சொத்து, சுகம், செல்வம், பதவி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் தடைப்பட்டு இருந்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.